மக்களை எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, இப்போ பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வந்துட்டுது. மார்கழி மாதம் வந்து என்னது, நத்தார் பண்டிகை வாருது. இப்போ இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, நத்தார் பண்டிகைக்கு வந்து இலகுவாக வந்து எங்களோட சூழலில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சுக்கொண்டு என்ன மாதிரி நாங்கள் வந்து பாலன்குடில் செய்கிறன்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாலன்குடில் செய்கிறதுக்கு வந்து முதலாவதாக வந்து ஒரு உறுதியான சட்டப்படல் ஒன்று வேணும். அப்போ அந்த சட்டப்படலை உருவாக்குறதா முதலாவது படி. அதுக்காக வந்து நாங்கள் வந்து படித்த கணித மூளை எல்லாத்தையும் கசக்கி புழிஞ்சு ஒரு சட்டப்படலை வந்து உருவாக்கியிருக்கிறோம். அந்த சட்டப்படலை வந்து அளவெடுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இதில் வந்து உருவாக்கியிருக்கிறோம். இந்த சட்டப்படலை என்னதால் செஞ்சுருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, மூங்கில், எங்களுக்கு சூழல்லேருந்து இயற்கையாக கிடைக்கிற மூங்கில், மற்ற மரப்பலகைகள், அதுகளை வச்சு தான் செஞ்சுருக்கிறோம். இப்போ இந்த மூங்கில் மற்றது மரப்பலகை எல்லாத்தையும் என்னென்று பொருத்தி இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் வந்து நாங்கள் வந்து ஆணி அடிச்சிருக்கிறோம், ஆணி அடித்து பொருத்தி இருக்கிறோம். சில இடங்களில் வந்து பசை இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து மின்சார கருவி. இந்த மின்சார கருவியை வச்சு வந்து எங்களுக்கு இந்த குழாய் மாதிரியான பசை இருக்குது. இதை வந்து நாங்கள் வந்து கரண்டை கொடுத்தோம்டா, இதிலேருந்து வந்து நாங்கள் பசை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பசை வந்து நல்ல வலிமையான பசை. இந்த பசையை வச்சு சில இடங்களில் வந்து ஒட்டி இருக்கிறோம். அப்படி ஒட்டி தான் இந்த சட்டப்படலை வந்து உருவாக்கி இருக்கிறோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டப்படலுக்கேற்ற அளவில் வந்து கார்ட்போர்ட் அட்டைகள் இருக்குதான, அந்த அட்டையை வச்சு வந்து நாங்கள் வந்து முன்னுக்கும் இங்கால பக்கத்துக்கும் வந்து சுவர்களை வெட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் இந்த அட்டைகள் எல்லாத்தையும் வெட்டுறதுக்கு புது கத்தி வாங்கி கொண்டு வந்தாங்க. அந்த கத்தியை தான் இப்போ வந்து பிரித்து எடுக்கிறோம். இந்த கத்தியால் தான் வெட்ட போகிறோம். சரி மக்களே, இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த சட்டப்படலை வச்சு அளவீடுகள் எல்லாத்தையும் குறித்து இப்போ வந்து கார்ட்போர்ட் அட்டையை வெட்டுறதுக்காக அதில் வந்து கீறி கொண்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ வந்து நாங்கள் வந்து எல்லாம் கீறி முடிஞ்சிட்ட மாதிரி வேலை எடுத்து இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த கார்ட்போர்ட் அட்டையை வந்து வெட்ட துவங்குவோம். நாங்கள் வந்து ஜன்னல் வச்ச பாலன்குடில் தான் மக்களே செய்ய போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து ஜன்னல் தேவையில்லைன்னா நீங்கள் வந்து ஜன்னல் கீறி வெட்ட தேவையில்லை. நார்மலாக ஒரு கார்ட்போர்ட் மட்டையை வந்து வெட்டி கொள்ளலாம். இப்போ இதில் வந்து நான் என்ன கீறி கொண்டிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பாலன்குடிலிருந்து பின் சுவரில் வந்து செங்கல் வந்து அப்படியே வச்சு வச்சு கட்டினா என்ன மாதிரி வடிவமைப்பு இருக்குமோ அதை வந்து உருவாக்குறதுக்காண்டி தான் சின்ன சின்ன கார்ட்போர்ட் மட்டைகளை வெட்டி வந்து இந்த பின் சுவரில் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு தான் நான் வந்து இப்போ வந்து கீறி கொண்டிருக்கிறேன். கீர்ன அந்த சின்ன மட்டைகளை வந்து நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்வோம்.
இந்த கார்ட்போர்ட் அட்டையை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாலன் குடிலிருந்த பின் சுவர். இப்போ இதில் வந்து நாங்கள் சின்ன சின்னதாக வட்டின அட்டையில் வச்சு ஒரு செங்கல்லால் கட்டின சுவர் என்ன மாதிரி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஒட்ட போகிறோம். அது என்ன மாதிரி ஒட்டுறேன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன சின்னதாக வெட்டின மட்டை எல்லாத்தையும் வச்சு ஒட்டி அந்த பின் சுவருன்ற வடிவமைப்பை வந்து நல்ல வடிவான வடிவமைப்பாக வந்து கொண்டுட்டோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து ப்ரௌன் கலரை வச்சு இந்த சின்ன சின்னதாக வெட்டி ஒட்டின மட்டைகள் எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து பெயிண்ட் அடிக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் முழுவதுமாக வந்து ஜன்னலுக்கும் மற்ற அந்த சின்ன சின்னதாக வெட்டி அட்டின மட்டையாளுக்கும் வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டோம். நாங்கள் இப்போ இதே கலர் பெயிண்டை வச்சு கொண்டு தான் மற்ற பகுதிகளுக்கும் வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். அதையும் இப்போவே அடித்து வைக்கிறோம்.
பார்த்தீங்கண்டா இப்போ வந்து எங்களோட பின் சுவர் மற்றது ரெண்டு பக்கம் வார சுவர் கூரை எல்லாத்தையும் வந்து நாங்கள் வழியாக பெயிண்ட் அடித்து இப்போ வந்து காய வச்சுக்கிறோம். இப்போ இதில் சின்ன சின்ன மூங்கில் துண்டுகளை வச்சு என்னத்தை ஒட்டி கொண்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கண்டா பாலன் குடிலுக்கு வெளியில் வந்து நாங்கள் சின்ன வேலி அமைப்பு ஒன்று செய்ய போகிறோம். அந்த வேலி அமைப்பை செய்கிறதுக்காக தான் இந்த சின்ன சின்ன மூங்கில் துண்டுகளை வச்சு நாங்கள் ஒட்டி ஒரு வேலியை உருவாக்குறோம். நாங்கள் ஒட்டி உருவாக்கின அந்த வேலி துண்டுகளையும் வந்து பெயிண்ட் அடித்து கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாலு சின்ன வேலியை வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறோம். அது ஒட்டேக வந்து இன்னும் வடிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெயிண்ட் அடித்து காய வச்ச சுவர்கள் எல்லாம் காஞ்சிட்டுது. இப்போ அந்த சுவர்கள் எல்லாத்தையும் ஒட்டி அந்த பாலன்குடியில் வந்து நாங்கள் வந்து இப்போ செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த பாலன்குடியில் இந்த சுவர்கள் எல்லாத்தையும் முழுமையாக ஒட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வடிவான பாலன்குடில் வந்து எங்களுக்கு தயாராகிட்டு இப்போ வந்து பாலன்குடிலுக்கு வந்து மாட்டுத் தொழுவத்தின் வடிவமைப்பை கொடுக்கறதுக்காக இந்த பாலன்குடிலின் கூரையில் வந்து பசை பூசுகிறோம். இப்போ பசை பூசிட்டு வந்து நாங்கள் வந்து இந்த வைக்கோல் துண்டுகளை வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ பாலன்குடியில் வந்து ஒரு மாட்டு தொழுவத்தின் உருவத்துக்கு வந்து வந்துட்டுது. நாங்கள் அப்படியே கடற்கரைக்கு போய் வந்து சவுக்கு மேல கிளைகள் வட்டி கொண்டு வந்தாங்க. அந்த கிளைகளையும் வந்து பாலன்குடிலுக்கு பின்னுக்கு வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த குட்டி குட்டியாக மூங்கில் துண்டுகளை வச்சு ஒட்டினோம். அந்த வேலியை வந்து பொருத்தி வந்து நாங்கள் இப்போ ஒட்டி கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து வேலியை வந்து முழுமையாக ஒட்டி முடிச்சிட்டோம். இந்த ஒட்டி முடித்த வேலிக்கு மேலே சின்ன சின்ன அலங்கார மின்குமுழுகளை வந்து ஒட்டி கொண்டு இருக்கிறோம். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அலங்கார மின்குமுழுகள் எல்லாம் இருக்குல்ல, அந்த விட்டு விட்டு எரிகிற மின்குமுழுகள் அதுகள் எல்லாத்தையும் வந்து சவுக்கு மரத்துக்கு மேலேயும் மற்றது பாலன்குடிலுக்கு மேலேயும் வந்து நாங்கள் வந்து வடிவாக அடுக்கி வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா மக்களை இப்போ வந்து மின்குமுழுகள் எல்லாத்தையும் ஒளிர வச்சாச்சு. இப்போ வந்து அழகான பாலன்குடில் வந்து
உங்களுக்கு தயாராகிட்டுது. இனி என்ன செய்யணும்னா இந்த பாலன் குடிலுக்குள்ள வந்து சொரூபங்களை வைக்கணும். இப்போ வந்து நாங்கள் வந்து பாலன் குடிலுக்குள்ள வார சிற்பங்கள் எல்லாத்தையும் வச்சிட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு பூரணமான பாலன் குடில் வந்து தயாராகிவிட்டது மக்களே. இப்போ வந்து நாங்கள் வந்து கூரையில் பட்டு தரிக்கிற மாதிரியான வண்ணமயமான மின்குமிழ்களை எல்லாத்தையும் போட்டிருக்கிறோம். இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வடிவாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் வந்து மற்ற வெளிச்சங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இந்த பாலன் குடிலுக்கான வெளிச்சத்தை மட்டும் போட்டு எடுக்க இந்த வீடியோ வந்து இன்னும் வடிவாக இருக்குது. பாலன் குடிலும் நல்ல வடிவாக இருக்குது மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாலன் குடில் வந்து செஞ்சிட்டோம். பாலங்குடில் செஞ்ச வழிமுறை வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து நாங்கள் காட்டியிருக்கிறோம். எங்களுக்கு வந்து இலகுவாக வந்து சூழல்லேருந்து கிடைச்ச பொருட்களை வச்சு தான் நாங்கள் பாலங்குடில் செஞ்சுருக்கிறோம். அதில் வந்து நாங்கள் செயற்கையான லைட்ஸுகள் மற்ற அலங்கார பொருட்கள் எல்லாத்தையும் கூட்டியிருக்கிறோம். மற்றது வந்து இந்த பாலங்குடியில் வந்து நாங்கள் வந்து பாலன் மற்றது வந்து மூவிராசருன்ற சொரூபங்களை வந்து வச்சுருக்கிறோம். அது வந்து இந்த வீடியோக்காக தான் வச்சு நாங்கள். அவை இந்த சொரூபங்கள் வந்து எப்போ வைக்கணுமெண்டா கிறிஸ்மஸ் பண்டிகையாண்டு தான் நாங்கள் வந்து அவை இந்த சொரூபங்களை வந்து வைக்கணும். சரி மக்களே, இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நத்தார் பண்டிகை வாழ்த்துக்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி.